வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சிபிஐ என்ற புலனாய்வு அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் இனிமேல் யாராவது விசாரணை பண்ணணும்னா தமிழக அரசுடைய முன் அனுமதி வேணும்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சிபிஐ இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லா மாநிலங்கள்லேயும் போய் தலையிடுது அப்படிங்கிறதுக்காக ஒரு 6-7 மாநிலங்களில் இது ஏற்கனவே தடையிடு இருக்குது. முத முதல்ல இந்த தடையை பிறப்பித்தது மிசோராம் அரசு. இதில் என்ன விஷயம்னா, ஏற்கனவே மத்திய அரசுடைய புலனாய்வு அமைப்பு, அதாவது மத்திய அரசுடைய இந்த சிபிஐ அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இடி நேற்று பண்ண அமலாக்கத்துறை வந்து அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்க உள்துறைகிட்ட இல்லை, அது நிதி அமைச்சருடைய கண்ட்ரோலில் வருது. 1 கோடிக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டால் இடி நேராக வரும். இன்னைக்கு சிபிஐயை வந்து உள்ளே வந்து விசாரணை நடத்துகிறத திமுக அரசு இப்போ தடை போட்டிருக்குது. இதற்குனால் என்ன விளைவுகள் ஏற்படும்? ஏற்கனவே ஒரு சட்டத்தை போட்டு அதற்கு மேலே இன்னொரு சட்டத்தை போட்டு அதை வந்து டேமேஜ் பண்ணுறது மத்திய அரசுடைய வழக்கம். ஏற்கனவே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து குடியுரிமை அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்ததை ஒரு அவசர சட்டம் போட்டு நாங்கள் தான் பண்ணுவோம்னு இப்போ கொண்டு அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது திமுக அரசு இதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தது? இது வந்து 1982 அப்பயே இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. இதில் இப்போ விலக்கி கொள்றதுனால ஏன் விலக்கி கொள்ளுது? திமுக இதனால் என்ன பயன்? ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்து மேற்கு வங்காளம் ஹரியானா உள்ளிட்ட மாவட்டங்களில் இது விலக்கி கொள்ளப்பட்டது. இப்போ திடீர்னு இப்போ திமுக டிஃபைன் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி கொல்கத்தாவில் ஒரு டிஜிபி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மத்திய சிபிஐ வந்து அது பெரிய விஷயமாச்சு. இப்படி அதனால் அவங்கெல்லாம் தடை வச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கும், மத்திய புலனாய்வு அமைப்புகள் சிபிஐ நிறைய பேரை வந்து கார்னர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட போதும் நம்மகிட்டலாம் வரமாட்டாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, அசால்ட்டாக இருந்தாங்களான்னு தெரில இருந்துட்டாங்க. இப்போ இந்த இடிக்கு அப்புறம் இவர்களுக்கு கிடைக்கிற தகவல், இனிமேல் இப்போ இடி வந்துருச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் பிஜேபி பண்ணும். ஏன்னா ஒன்ஸ் பிஜேபி வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கு வரைக்கும் இதுக்கு மேலே சாதாரணம் கூடாது அப்படின்னு இவர்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதனால தான் அவசர அவசரமாக நேற்று நடந்து உடனே இவங்க தடை பண்ணுறாங்க. இந்த தடை பண்ணுறதுனால திமுகவுக்கு என்ன நன்மை? இனிமேல் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இங்கே மாநில அரசுடைய எல்லையை தாண்டி தான் வர முடியும், அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சிபிஐ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நேற்று தொடர்ந்து எல்லா அமைச்சரோட ஆலோசனை பண்ணும்போது சொன்ன விஷயம், இந்தந்த அமைச்சர்களுக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது, இவர்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடும், அதை பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கலாம். ஏன் இதை சொல்கிறோம்னா, நேற்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிரச்சனை, உடனே ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணுறாங்க, அவங்க மனைவி வந்து தாக்கல் பண்ணாங்க, அதில் அவங்க சொல்கிற ஆட்கொடுப்பு மனம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சிபிஐ விஷயம், சிபிஐ எந்தெந்த கேஸில் வரும், எந்தெந்த அமைச்சர்கள் மேலே வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் வேகமாக சிபிஐ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ அமலாக்கத்துறை, அடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு சிபிஐ வரப்போகுது. ஒருவரை இருவரை குறி வச்சுட்டாங்க சிபிஐ, அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ஒரு செக்கை திமுக வச்சுருக்குது. இந்த திமுக வச்ச இந்த செக்கு திமுகவுக்கு உண்மையிலே ஒரு தற்காப்பு தான். சரி, இதை இப்போ ஒரு தடை பண்ண முடியுமா மத்திய அரசு அப்படின்னா? தடை பண்ண முடியும். ஆனால் என்ன சிக்கல்னா, இதை தடை பண்ணிங்கன்னா 7-8 மாநிலங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தை 8வது மாநிலமாக திமுக கொண்டு வரும்போது, 7 மாநிலத்தில் இருக்கும்போது ஏன் நீங்கள் தடை பண்ணல, இப்போ ஏன் தடை பண்ணீங்கிற கேள்வி வரும். ஒன்று. இன்னொன்று, மாநில அரசின் உரிமையை மத்திய அரசு பறிக்கிறது அப்படிங்கிற கோஷம் வரும். ஏற்கனவே நீட் தேர்வுலேருந்து, உதய் மின் திட்டம்லேருந்து, புதிய கல்விக் கொள்கையிலேருந்து, இப்படி நிறைய விஷயங்களில் பிஜேபி வந்து யாரையுமே கலந்தாலோசிக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்குன்னு திமுக தொடர்ந்து சொல்லும் போது, இந்த சிபிஐ விஷயத்தையும் யார் என்னென்ன கேட்காமல் எங்கள் அனுமதி இல்லாமல் நிறையா விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது 7 மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயமா போயிடுது. திமுக மட்டும் குரல் கொடுக்காமல் ஒரு 7 மாநிலம் குரல் கொடுக்கும். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால், ராஜா அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர் உள்ளிட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் தேவையில்லாமல் பிஜேபிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் பிஜேபி இப்போதைக்கு இந்த சிபிஐ உள்ள நுழையறதுக்கு எங்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிற திமுக மேட்டரை ரொம்ப ஆழமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போது மத்திய அரசு இப்போ உடனே கை வைக்காது. ஆனாலும் கை வைக்க வேண்டிய நேரம் வரும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்ன, முறையான அனுமதி பெற்று வர்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஆனாலும் இதில் இருக்க சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கிறது, அதை மத்திய அரசு விரைவில் களையும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். எது எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்கு வைக்கிறதுக்கு பிஜேபி முயன்றிருக்கு அப்படிங்கிறது இந்த சட்டத்தை உடனே அமுல்படுத்துறதன் மூலியமாக திமுக சொல்லிட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.